ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஸ்டியா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னா, முளைக்கட்டிய பச்சைப்பயிறு தோசை. இது வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம பச்சைப்பயிறு இருக்குல்ல, கிரீன் கிராம், அதை வந்து நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு துணியில் வந்து நம்ம வந்து கட்டி விட்டுட்டோம்னா வந்து இதே மாதிரி நல்லா முளைச்சிடும், ஸ்ப்ரவுட் ஆகிடும். உங்களுக்கு 12 மணி நேரத்துலேயே நல்லா முளைச்சிடும். இன்னும் 24 மணி நேரம்னா இன்னும் நல்லா பெருசு பெருசாக முளைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பச்சரிசி வந்து நம்ம எந்த கப்பால் வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிர் எடுத்தோமோ அதில் 1/4 கப் வந்து பச்சரிசி, அதை எடுத்து வந்து அதையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். உப்பு வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். இதை அப்படியே அரைச்சு நம்ம தோசையாக பார்க்கறது தான். இந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியான தோசை. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக பச்சைப்பயிறு தோசையாக கொடுக்குறத காட்டிலும் இந்த மாதிரி முளைக்கட்டி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இதை முதல்ல மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். நம்ம ஊற வச்சுருந்த பச்சைப்பயிறு நல்லா முளைக்கட்டி ஸ்ப்ரவுட்டாக இருக்குது பாருங்கள். அந்த பச்சைப்பயிறு, பச்சை அரிசி அது 1/4 கப் எடுத்திருக்கோம். அது பூண்டு, சீரகம், சோம்பு நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியோட சேர்த்தே கூட அப்படியே அரைச்சிடலாம். க்ளீன் பண்ணி தான் நம்ம ஊற வைக்கிறோம், அப்படியே சேர்த்து கூட அரைச்சிடலாம். இதெல்லாம் மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 1 சின்ன பீஸ் இஞ்சி, சீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், உப்பு. இப்போ இதை வந்து மிக்சியில் நம்ம அரைச்சிடலாம். நம்ம மிக்சியில் வந்து மாவை அரைச்சிட்டோம். அரைச்ச வந்து மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அப்படியே நம்ம வந்து தோசையாக ஊற்றி பார்த்துடலாதான். இதே இது வந்து கெட்டியாக நீங்கள் அரைச்சிங்கன்னா வடை மாதிரி கூட சுட்டு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு தோசையாகவும் சாப்பிடுவாங்க, வடையாகவும் சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தவொடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இது கொடுங்க, கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து கார சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம். மிளகா வத்தல் வந்து சிவப்பு வத்தல் 1/5 வத்தல் எடுத்திருக்கோம். பூண்டு, கார்லிக் வந்து சும்மா 1 கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கு. சின்ன வெங்காயம் சும்மா 1 7 8 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 தக்காளி, புளி வந்து 1 சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துருக்குறோம். கருவேப்பிலை வந்து சும்மா கொஞ்சம் 1 பிஞ்ச் எடுத்திருக்கு. உப்பு நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு. இதை வந்து நம்ம பச்சையாகவே அரைச்சிடலாம். இந்த தோசைக்குரிய சட்னி, கார சட்னியை அரைச்சி நம்ம அப்படியே வதக்கி தோசைக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த சிவப்பு வத்தல், மிளகா வத்தலை வந்து முதல்ல போட்டுருவோம். மிளகா வத்தலும் புளி இதை மட்டும் போட்டு ஒரு நல்லா ஒரு சுத்து சுத்துனதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு அரைப்போம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைக்கும், சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வத்தல் அரைச்சிருச்சு. இதில் நம்ம வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம், உப்பு இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். பச்சையாகவே அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பையும் இதில் சேர்த்துடலாம். இந்த சட்னி வந்து வேகமாக பண்ணிடலாம். தோசை ஊற்றுறதுக்குள்ளே உங்களுக்கு சட்னி ரெடி பண்ணி. இப்போ நம்ம சட்னி வந்து இப்படி அரைச்சிருக்கோம் நல்லா. இதில் வந்து நம்ம வந்து தாளிச்சு கொட்டிடுவோம். நல்லா நல்லெண்ணெய் வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் வச்சால் தான் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம் இது போட்டு நல்லா வெடியவும், கருவேப்பிலை இதையும் சேர்த்து போட்டு அப்படியே தாளிச்சு கொட்டிடுறோம். இந்த சட்னி வந்து வேகமாக பண்ணிடலாம். தோசை ஊற்றுற நேரத்தில் உங்களுக்கு இந்த சட்னி ரெடி ஆகிடும். அரைச்சி வச்சுருந்தோம்னா பச்சையாகவே அப்படியே போட்டு அரைச்சிட்றதான். இப்படி நல்லா படபடன்னு பொரியவும் இந்த சட்னியில் அப்படியே நம்ம சேர்த்தர வேண்டியதான். இப்போ நமக்கு சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இட்லி, தோசை எல்லா டிஃபனுக்கு வந்து நல்லா இருக்கும். கெட்டு போகாது உங்களுக்கு 2 நாள் ஆனாலும். வெங்காயம் வந்து தேவைப்படுறவங்க வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் இல்லாமையும் பச்சையாகவே அப்படியே அரைச்சி கூட வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ நம்ம தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருந்த மாவு வந்து அப்படியே வந்து நம்ம தோசை மாதிரி அப்படியே ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். அப்படியே மூடி வைப்போம். 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தோசை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அதை அப்படியே திருப்பி எடுத்துட வேண்டியதான். இது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இதில் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. சாதாரணமாக நம்ம வந்து சேர்க்குறத காட்டிலும் முளைக்கட்டிய பச்சைப்பயிரில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பொதுவாக
பொதுவாகவே சிறுதானியங்களை வந்து வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சாதாரணமாக சாப்பிட்றதை காட்டிலும் முளைக்கட்டி சாப்பிட்றது வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த தோசையை வந்து சின்னவங்கலேருந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தோசையை வந்து சாப்பிடலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து சட்னி வந்து தேவைப்பட்டால் கொடுங்க, இல்லைனா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் நாட்டு சர்க்கரை வச்சு கூட கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சஷ்டிகா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.